வணக்கம். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.4 அஞ்சில் 2வது சம் பாருங்கள். 1001 த ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் கியூப்பில் கொடுத்துட்டாங்க. அதாவது 1001 மூணு தடவை பெருக்கணும் அப்படிங்கிறது இதனோட மீனிங். 1001 மூணு தடவை பெருக்கணும். ஸோ அப்படி பெருக்கிறது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறனால இயற்கணித முற்றொருமைகள் வச்சு போடுறோம். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 1000 + 1. 1001 எப்படி எழுதிக்கலாம்? 1000 + 1 த ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லைங்களா? க்யூப் இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து 1000 + 1 த ஹோல் க்யூபை நம்ம வந்து ஈஸியாக போடணும் அப்படிங்கிறதுனால x + y த ஹோல் க்யூப் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த ஃபார்முலா என்னது? x + y த ஹோல் க்யூப் ஃபார்முலா என்ன அப்படின்னா, x³ + 3 × x² × y + 3 xy² + y³ அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். x + y த ஹோல் க்யூப் ஃபார்முலா என்னென்னா, x³ + 3 × x² × y + 3 xy² + y³ அப்படிங்கிற ஃபார்முலா. இதில் பாருங்கள், எக்ஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? 1000. ஒய்யுங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? 1. ஸோ இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், 1000 + 1 த ஹோல் க்யூப். இதில் பாருங்கள், எக்ஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? 1000 த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3. எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்? 1000 த ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் இருக்குது, இன்ட்டு ஒய். ஒய்யுங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன? 1. அடுத்தது பாருங்கள், 3 × எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்? 1000 × y² அப்படின்னா 1 2 தடவை பெருக்கணும் ப்ளஸ் y³ அப்படின்னா 1 3 தடவை பெருக்கிறோம், சரிங்களா? இப்போ 1000³ அப்படின்னா 1000 3 தடவை பெருக்கணும். பாருங்கள், 1000 3 தடவை பெருக்கணும். அது எப்படி எழுதலாம்? 1000 × 1000 × 1000 அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இதை வந்து 1 எடுத்துகிட்டு எந்த நம்பரால் பெருக்கலாம்? 1 தான். பாருங்கள், 1 1 1 1 1. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எத்தனை ஜீரோவோ நம்ம அத்தனை ஜீரோ போட்டுக்கலாம். அப்படின்னா 1 3 6 9 0. பாருங்கள், 3 4 5 6 7 8 9 0 போட்டோம், சரிங்களா? அதாவது 1000 3 தடவை பெருக்கணுங்கிறது தான் மீனிங். ஸோ அப்படின்னா இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ அப்படின்னா 1 பெருக்கணும்னா எல்லாமே 1 தான். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 9 0 போட்டாச்சு. அடுத்தது ப்ளஸ் 3 × பாருங்கள், 1000 2 தடவை பெருக்கணும். அப்படின்னா இங்கே இருக்கிற 1000 2 தடவை பெருக்குன்னா என்ன வரும்? 6 0. 1 1 1 போட்டுக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிறது 1 2 3 4 5 6 0 போட்டுக்கிறோம். அடுத்தது 1 போட்டாச்சு, சரிங்களா? இப்போ 3 × 1000 என்ன வரும்? 3000. 3 × 1000 3000. 1 எத்தனை தடவை பெருக்கலாம்? என்னதான் வரும்? 1. 1³னால நம்மளுக்கு என்னதான் வரும்? 1. அதாவது 1 × 1 × 1. 1 1 1 1 1 1 போட்டாச்சிங்களா? இப்போ 9 0 அப்படி போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. இப்பயும் பாருங்கள், 1 எதை பெருக்கலாம்? அதே தான், 1 3 3. 3 எதை பெருக்கிறோம்? 1 3 3. மீதி இருக்கிறது 6 0 போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 0 போட்டாச்சு. அடுத்தது 3001 பெருக்கணும்னா என்னதான் வரும்? 3000 + 1. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். இப்போ சைடில் போடுறோம் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 0 போட்டாச்சு. அடுத்தது 6 0ங்களா? 1 2 3 4 5 6 0. முன்னாடி என்ன இருக்குது? 3. அடுத்தது 3000 போட்டுக்கிறோம். அடுத்தது 1. இதை கூட்டிக்கலாம். கூட்டினா என்ன வரும்? 1 0 0 3 0 0 3 0 0 1, சரிங்களா? இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர், 03001. ஸோ இது வந்து 1001 மூணு தடவை பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர். 1001 மூணு தடவை பெருக்கி போடுறதும் இந்த ஃபார்முலா, இயற்கணித முற்றொருமைகள் ஃபார்முலா, நம்மளுக்கு x + y த ஹோல் க்யூப் ஃபார்முலா வச்சு போட்டாலும் வரக்கூடிய ஆன்சர் 1 தான். தேங்க்யூ.